guys, இன்னைக்கு நம்ம வீடியோல வந்து ஒரு ஸ்பெஷலான கேம் பத்தி தான் பார்க்க போறோம். அது ரொம்ப கொஞ்சம் கொடூரமான கேம். அண்ட் இது வரைக்கும் நான் விளையாடாத ஒரு கேம். ஸோ இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா கிராணி கேம் பிளே பற்றி தான் பார்க்க போகிறோம். அண்ட் அது மட்டும் இல்லாமல் இன்னைக்கு தான் நான் ஃபர்ஸ்ட் டைம் இந்த கேமை நான் விளையாடுறேன். ஸோ இது வந்து மோஸ்ட்டாக வந்து நல்லா விளையாட மாட்டேன். அண்டு எப்படி விளையாடணும்னு எனக்கு தெரியாது. ஸோ நான் வந்து யூடியூப்பில் வந்து எப்படி இதோடைய ரிவ்யூஸ் அண்ட் கேம் பிளேஸ் பற்றி தான் பார்த்துருந்தேன். ரொம்ப கொடூரமாக இருந்தது அண்ட் ரொம்ப வந்து ஹார்டாக இருந்தது இந்த வீட்டை விட்டு எஸ்கேப் பார்த்துக்கு. ஸோ இது வந்து என்ன கான்செப்ட்னா, இது வந்து ஒரு அப்பாவும் ஒரு பையனும் வந்து அந்த அப்பா வந்து எங்கேயோ ஆஃபீஸ் போகணுக்காக அவங்க அப்பா வந்து அவங்க பையனை வந்து அவங்க அப்பாவுடைய அம்மா வீட்டில் விட்டுருவாங்க. அண்ட் அவங்க அம்மா வந்து திடீர்னு வந்து அந்த பையன் வரத்துக்கு முன்னாடியே ஒரு 2-3 ஹவர்ஸ்க்கு முன்னாடி இறந்துட்டாங்க. ஸோ இறந்து அங்கே இருக்கிற பாடி வந்து அங்கே தான் இருக்குது, ஒரு ரூமில் இருக்குது அந்த பாடி. ஸோ அந்த பாடி வந்து தான் நம்ம வந்து இந்த கேமில் வந்து ஃபைண்ட் பண்ணணும். ஸோ அது ஃபைண்ட் பண்ணணுன்னா நம்ம வந்து இந்த ரூம் இந்த வீட்டை விட்டு எஸ்கேப் ஆகணும். எஸ்கேப் ஆனதுக்கப்புறந்தான் அந்த பாடி எங்கே இருக்குதுன்னு நமக்கு தெரியும். அண்ட் அதுக்கப்புறம் வந்து அந்த பையன் வந்து இங்கே வரும்போது வீட்டில் யாருமே இல்லை. அண்ட் அந்த அந்த அப்பாவுடைய அம்மா அந்த ஆவி வந்து தான் வந்து நம்ம வந்து இந்த கேமில் வந்து பார்க்க போகிறோம். ஸோ வந்து நம்ம வந்து இந்த கேமில் வந்து 5 டேஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம 5 டேஸில் வந்து 1 டே வந்து முடிஞ்சு போச்சு. இப்போ வந்து 2nd டே தான் ஆரம்பிக்க போகுது. ஸோ 2nd டே வந்து கொஞ்சம் வந்து 1st டே வர 3rd டே வரைக்கும் நான் யூடியூப்பில் பார்க்கும்போது 3rd டே வரைக்கும் வந்து இதே மாதிரி கலரில் வரும். 4th டே என்ன 5th டே வந்து ஃபுல்லாக வந்து ரெட்டாக தெரியும், பிளட்டாக தெரியும். அண்ட் வந்து இந்த கேமில் வந்து எனக்கு பிடிச்சது என்னென்னா, நம்ம வந்து வந்து சைலண்ட்டாக இருக்கணும். அண்ட் நம்ம பேசுகிறது எல்லாமே கிராணிக் கேட்கும். ஸோ வந்து நம்ம வந்து தமிழில் பேசுகிறது கிராணிக் தெரியாது. ஸோ நம்ம இங்கிலீஷில் பேசினா தான் கிராணிக்கு தெரியும். ஸோ நான் இங்கிலீஷில் பேசினா கிராணிக் தெரிஞ்சு இதை வந்து கொன்றும். ஸோ அதுக்காக தான் வந்து நான் தமிழில் வந்து பேசிகிட்டு இருக்கேன். ஸோ எந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன், அதாவது இந்த வீடியோ வந்து நீங்கள் வந்து என் வீடியோஸ் நம்ம சேனல் நான் முன்னாடி சொன்ன மாதிரி என் வீடியோஸ் எப்போவுமே வந்து உங்களுக்கு ஜாலியாக தான் இருக்கும், ஃபன்னாக இருக்கும், இப்பிக்காக இருக்கும், இன்ஃபர்மேஷனாக இருக்கும், என்ஜாயபிளாக இருக்கும். அண்டு கூடிய சீக்கிரத்தில் நம்ம சேனல்ஸில் வந்து வ்ளாக்ஸ் அன்பிளாக்ஸிங் கேமிங் பற்றி பார்ப்போம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம இந்த கேம்குள்ளே போகலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நாங்கள் டோர் திறந்து வருதா இல்லையான்னு பார்க்குறதுக்குள்ளே வந்து இங்கே ஒழிஞ்சிருந்தேன். ஓ, கிராணி வந்து எனக்கு கொன்றுச்சு. நான் வந்து நின்று இருந்திருப்பேன் பட் அந்த கிராணி வந்து கொன்றுச்சு, ஏன்னு தெரியல. A few moments later. So sorry guys, நான் வந்து ஒரு ஆட் பிரேக் வந்ததுனால நான் வந்து வீடியோ ஸ்டாப் பண்ணி வச்சுருந்தேன். ஸோ இது வந்து 3rd டே நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஸோ 3rd நான் சொன்ன மாதிரி 1st டே சொன்ன மாதிரி 1st 3 டேஸ் வந்து பிளட்டாக இல்லாமல் நார்மலாக வரும். அண்ட் 4th டே 5th டே வந்து ரொம்ப எக்ஸ்ட்ரீமாக இருக்கும். நார்மல்லே வந்து ரொம்ப எக்ஸ்ட்ரீமாக இருக்கும்போது நீங்கள் எக்ஸ்ட்ரீம் லெவலுக்கு போனீங்கன்னா அதுக்கும் மேலே எக்ஸ்ட்ரீமாக இருக்கும். ஸோ வந்து இது வந்து ஒரு பெஸ்ட் கேம் ஹாரர் கேம் அவார்டு வாங்குச்சு. போத் ஆண்ட்ராய்டு iOSல் வந்து 2019 அப்போ இது அவார்டு வாங்குச்சு. அண்ட் இது வந்து நீங்கள் இந்த கேமை வந்து நார்மல்லே முடிச்சிட்டிங்கன்னா தயவு செஞ்சு இந்த கேமை டெலீட் பண்ணாதீங்க. ஏன்னா இதில் வந்து நிறைய டிஃபிகல்ட் லெவல்ஸ்லாம் இருக்குது. இப்போ நான் விளையாடுறது வந்து நார்மல் லெவல். ஸோ மொத்தம் 3 லெவல்ஸ் இருக்குது. என்னென்னா ஈஸி, மீடியம், எக்ஸ்ட்ரீம். எக்ஸ்ட்ரீம் வந்து எக்ஸ்ட்ரீமில் வந்து ஒரே ஒரு சின்ன மாற்றிருக்காங்க. எக்ஸ்ட்ரீம் வந்து வீடு மாற்றிடுவாங்க. அண்ட் வீட்டுக்கு மேலே ஒரு ஹெலிகாப்டர் இருக்குது. ஸோ அந்த ஹெலிகாப்டர் மூலமா நீங்கள் எஸ்கேப் ஆகலாம். ஸோ இப்போ நான் வந்து கிராணி வந்து பார்த்தேன். கிராணி வந்து என்னை வந்து கொன்றுச்சு. எப்படி தப்பிக்கணும்னு எனக்கு சுத்தமாக ஐடியாவே இல்லை. அண்ட் வந்து யூடியூப்பில் பார்க்கும்போது இந்த மாதிரி தான் இருந்தது, இந்த மாதிரி தான் விளையாடணும்னு போட்டிருந்தது. ஸோ போக போக நம்ம வந்து விளையாட கற்றுப்போம். ஸோ இப்போ வந்து நம்ம 4th டே பற்றி தான் பார்க்க போகிறோம். நான் சொன்ன மாதிரி 1st 3 டேஸ் வந்து நார்மலாகும். 4th டே வந்து ஃபுல்லாக பிளட்டாக தெரியும், உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். ஃபுல்லாக பிளட்டாக இருக்குது, கொஞ்சம் டார்க்காக இருக்குது. ஸோ 4th டே வந்து நான் 1st டே வந்து இதுக்குள்ளே ஒழிஞ்சிருந்தேன், அப்போவே வந்து நான் மாட்டிக்கிட்டேன். ஸோ 4th டே வந்து என்ன பண்ண போகிறேன்னா அது வருதா இல்லையா நான் ஃபஸ்ட்டு பார்த்துட்டு அண்ட் வந்து இங்கே ஒரு மேன் சிம்பிளுக்குள்ள அதை அமுத்திடுவேன். அதை அமுத்துனாலும் நமக்கு சத்தம் கேட்கும். ஸோ நான் வந்து அது வரதுக்கு முன்னாடியே
மேன் சிம்பிள் அமுத்திட்டு நான் கீழே உக்காந்துருக்கேன். அது வரும்போது ஒரு சவுண்டு கேட்கும், ஒரு ஏதோ தட்டி விடுற மாதிரி சவுண்டு கேட்கும். தட்டி விட்டுருச்சுன்னா அது வந்து வேறு ரூமுக்கு போகுதுன்னு அர்த்தம். தட்டி விடாமல் டோர் திறக்க சத்தம் கேட்டுச்சுன்னா இந்த ரூமுக்கு தான் வருதுன்னு அர்த்தம். ஸோ நான் வந்து இது இந்த கேம் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குங்க. கிரானி வார்த்தைகளே இல்லை, ஒரு பெஸ்ட் ஹாரர் கேம். மோஸ்ட்டாக எல்லோரும் சொல்கிற மாதிரி இது எனக்கு ரொம்ப ரொம்ப சிம்பிள் ஹாரர் கேம் இல்லை, ரொம்ப டிஃபிகல்ட்டாக தான் இருக்குது இந்த ஹாரர் கேம். நம்ம போடுற ஒவ்வொரு மூமெண்ட் சவுண்டுமே அதுக்கு கண்டிப்பாக கேட்கும். ஸோ வந்து நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி இது ஒரு மூவி பேஸ்ட் கேம் தான். ஸோ அது என்ன மூவினா கிரானி தான். அண்ட் இது வந்து ஒரு சாங் பேஸ்டு கூட சொல்லலாம். நீங்கள் வந்து யூடியூப்பில் கூட நீங்கள் பார்த்துக்கலாம் கிரானி சாங்னு, அதில் வந்து போட்டிருக்கோம், கிளியராக போட்டிருக்கோம் கிரானி கேம் எதை பற்றினு அந்த சாங்களே ஃபுல்லாக போட்டிருக்கோம். நான் வந்து எல்லா வீடியோஸ்லையும் சொல்கிற மாதிரி இந்த வீடியோவை நான் சொல்ல போகிறேன். ஏன்னா நம்ம சேனல் வந்து எப்போவுமே ஃபன் இப்பிக் வ்ளாக்ஸ் அன்பிளாக்ஸிங் தான் நம்ம எதுவுமே நம்ம பார்க்க போகிறோம். அண்ட் வந்து நான் ஆல்ரெடி நான் வந்து இன்னொரு சேனல் வச்சுருக்கேன், ரோஹித் பிளாக் ஸ்டூடியோஸ்னு. அந்த சேனலை நீங்கள் பார்க்கணும்னா என்னோடய சேனலில் வந்து என்னுடைய சேனலில் போய் பார்த்தீங்கன்னா, அபோட்டில் போய் பார்த்தீங்கன்னா சேனல்ஸ்னு இருக்கும், அதில் வந்து என்னோடய சேனல் இருக்கும். அந்த சேனலுக்கும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, இந்த சேனலும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, ரெண்டு சேனலுமே மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கான அமுத்துங்க. அப்போ தான் நாங்கள் இந்த ரெண்டு சேனலில் போகிற எல்லா வீடியோஸுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ இப்போ நான் வந்து பெட்டுக்கே ரொம்ப நேரமாக வெயிட் பண்ணிட்டு இருந்தேன், அது வந்து கிரானி இன்னும் வரலை. ஸோ வந்து எழுந்திரிச்சு போய் டோர் திறந்து நான் வந்து இப்போ கிரானி எங்கே இருக்குதுன்னு பார்க்க போகிறேன். ஓ ஷிட், கிரானி வந்து எனக்கு முன்னாடியே நின்றுக்கு, நான் வந்து எஸ்கேப் ஆகிட்டேன். ஓ, அந்த ஸ்டெப்ஸில் வந்து ஒரு மாதிரி ஒரு ஆப்ஜெக்ட் இருக்குது, அது வந்து நம்ம கடிச்சிருச்சு. ஸோ கேம் முடியும் போது ஏதோ ஸ்டோரி வரும், அந்த ஸ்டோரி என்னன்னு பார்க்கலாம். சின்ன ஓட்டை, தென் இங்கே ஒரு ஜெயில் மாதிரி, அங்கே ஒரு ஃபேன் இருக்குது, தென் இங்கே ஒரு டோர் இருக்குது, இங்கே ஒரு கஃபன் இருக்குது, அங்கே ஒரு வீல் சேர் இருக்குது, கூட கிரானி இருக்குது. ஓட்டையில் பார்க்குது, அண்டு அது கண்ணு பாருங்களேன், கைக்கிட்ட ஒன்றுமே ஆப்ஜெக்ட் இல்லை, கையில் அப்படியே தட்டி விட்டுருது. நான் ஓட்டையிலேருந்து ஆப்ஜெக்ட்லேயே வந்துச்சேன், கேம் முடிஞ்சிருச்சு. கேம் முடிஞ்சிச்சு. நான் கடைசியாக உங்ககிட்ட ஒன்று ஒன்று சொல்ல போகிறேன், ஹவு டு நாட் அஃபெக்ட் பை கோவிட். ஸோ ஃபஸ்ட் வந்து உங்கள் கையெலாம் வாஷ் பண்ணிக்கோங்க நல்லா. செகண்ட் வந்து நீங்கள் வந்து மாஸ்க் போட்டிருந்தாலும் மாஸ்க் போடலாம், உங்கள் ஃபேஸை டச் பண்ணாதீங்க. தேர்ட் வந்து வந்து நீங்கள் வந்து யாருக்காவது வந்து கோவிட் சிம்டம்ஸ் வந்து அவங்க ரொம்ப சிக்காக இருந்தால் அவங்க வந்து கொஞ்ச நாள் தனிமை பார்த்துங்க. ஸோ ஃபோர்த் வந்து நீங்கள் வந்து ஸ்டிக் பீப்புள் கூட வந்து டுகெதராக இருக்காதிங்க, பேசாதீங்க. அண்ட் செகண்ட் வந்து நீங்கள் வந்து எங்கே போனாலுமே மாஸ்க் போட்டுக்கோங்க, ஏன்னா மாஸ்க் போட்டிருக்க நம்ம ஜெர்ம்ஸ்லாம் வந்து வராது. அண்ட் தேர்ட் வந்து இதான் மோஸ்ட், எங்கே நீங்கள் வெளில போயிட்டு வந்தாலும் இல்லை வெளியில் போகிறீங்கனாலும் ஹேண்ட் சானிடைசர் வச்சுக்கோங்க, அப்போ தான் வந்து ஜெர்ம்ஸ் எல்லாம் வந்து நம்ம கையில் வந்து பரவாது. ஸோ இது வந்து இன்றைக்கி நம்ம வந்து கியூர் பண்ண முடியும், இது கியூரபிள் டிசீஸ் தான், அன்கியூரபிள் டிசீஸ் இல்லை. ஸோ நான் வந்து ஃபைனலாக ஒன்று சொல்ல விரும்புகிறேன். நான் வந்து அஃபிஷியலாக வந்து என் சேனலில் வந்து ஹலோ நெய்பர் கேம் பிளே சீரீஸ் பற்றி கூடிய சீக்கிரத்தில் அப்லோட் பண்ணலான் இருக்கேன். என்றைக்கின்னு கேட்டிங்கன்னா ஆன் May 15th வந்து நான் வந்து இந்த வீடியோ அப்லோட் பண்ண போகிறேன். இதுவும் வந்து ஒரு ஹாரர் பேஸ்ட் கேம் தான். ஸோ இந்த வீடியோ நீங்கள் பார்க்கணும்னா மறக்காமல் எங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ பாய் பாய் பாய்.